Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will see information about Tirupathi Brahmoshavathala. Yar yarukkalam vandu pathinga anumathi abindradha pathi dhaan detail la paakaporam. Adhukku munadi oru mukkiyamaana vishayam sollikirenga. Na vandu pathinga update pannakoodi news ellame vandu pathinga news channel la avangaloda official vandu pathinga announcement dhaan namma channel la vandu update aayittirukku. சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கோவிட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சர்டிபிகேட் வந்து செக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து எடுத்துட்டே போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்றீங்க அப்படின்ட்டு நான் வந்து பாருங்க டிடிஇயோட அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அவங்க வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டோஸ் போட்ட வேக்சின் போட்டதுக்கான சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நீங்க வந்து கோவிட் நெகட்டிவ் சர்டிபிகேட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய நியூஸ் சேனல் அண்ட் அபிஷியலா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களை தான் சொல்ல முடியும் ஆல்ரெடி நீங்க வந்து தர்ஷன் போயிட்டு வந்தவங்க இந்த வீடியோ பாத்தீங்கனாலும் மேபி வந்து உங்களுக்கு கேட்டாங்களா கேட்கலையா அப்படின்றது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மேபி இதுக்கு அப்புறமா போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ வாங்க இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பத்தி டீடைலா பாத்துடலாம் சோ வருடாந்த பிரம்மோற்சவ நேரத்துல தரிசன டிக்கெட் இல்லாதவர்களுக்கு திருமலை செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அலிபிரி வந்து 7ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் சோ அது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியில இருந்து ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அலிபிரி வழியா போறவங்களுக்கு அங்கேயே வந்து டிக்கெட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட் வந்துச்சுனாலும் நம்ம சேனல்ல வீடியோ வந்து அப்டேட் ஆகும் திருமலையில வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேவஸ்தான அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நடந்ததுக்கு அப்புறமா எஸ்பி வெங்கட அப்பலநாயுடு கூறியது என்ன அப்படின்னா திருமலையில் வரும் 7ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடாந்திர பிரம்மோற்சவம் வந்து நடைபெற இருக்கு பிரம்மோற்சவத்தின் போது பல்வேறு துவக்க நிகழ்ச்சிகள் பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்டவை பங்கேற்க ஆந்திர கர்நாடக மாநில முதல் மந்திரிகள் திருமலைக்கு வர உள்ளதால் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அதிக அளவில் பக்தர்கள் கூடுவதால் கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவே தேவஸ்தான ஊழியர்கள் பக்தர்கள் உள்ளிட்டோரின் நலன்கருத்தில் வைத்து தரிசன டிக்கெட் உள்ளவர்கள் மட்டுமே திருமலைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவர் தரிசன டிக்கெட் பெற்றவர்கள் கொரோனா தடுப்பூசி 2 டோஸ் செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ் அல்லது 72 மணி நேரத்திற்குள் முன்பு செய்து கொண்ட பரிசோதனை நெகட்டிவ் சான்றிதழ் உள்ளிட்டவை கட்டாயம் எடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து 3ஆம் தேதி நடந்த விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இதுலயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு வர்ச்சுவல் சேவா மூலமா 5ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமலை தரிசனம் போறதுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கவங்க பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க போகலாம் 300 தர்ஷன்ல உங்களுக்கு 7ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க திருமலைக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அலிபிரி ஓபன் பண்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா அதுல மூலமா பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா போகலாம் அது இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஃப்ரீ தர்ஷன்ல உங்களுக்கு 7ஆம் தேதி டு 16ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் இருந்துச்சுனாலும் நீங்களும் வந்து போகலாம் போறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு முன்னாடி போனவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்க கிட்ட எப்படின்றத கேளுங்க மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 7 டு 11ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் அப்படின்றனால கண்டிப்பா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க சோ வந்து நிறைய பேர் வர்றதுனால ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ அந்த டைம்ல மேபி உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனா வந்து இந்த விஷயங்கள் வந்து செக் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ நீங்க டிக்கெட்ஸ் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அலோவ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதனால இந்த வருஷம் பிரம்மோற்சவத்துக்கு டிக்கெட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போகலாம் அப்படின்றது தான் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய திருமலை ரிலேட்டடான அப்டேட் சோ அடுத்தடுத்து திருமலை பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்றோம் இப்ப நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுல இருந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் சோ நீங்க அதுலயே போயிட்டு கூட வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து கோவிட் சர்டிபிகேட் இல்லைனா வேக்சின் போட்டதுக்கான சர்டிபிகேட் வந்து கேட்கறாங்க சோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க டிக்கெட்ஸ் இருக்கவங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 டு 16ஆம் தேதிக்குள்ள டிக்கெட்ஸ் இருக்கவங்க பிரம்மோற்சவம் போயிட்டு நீங்க திருமலையில பாக்கலாம் அலிபிரி ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா அது மூலமா எவ்வளவு பேர் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நாம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து பாக்கலாம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ